ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே சேந்தி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம ஆர்கே சேந்தி கிச்சனில் என்ன டிஃபன் அண்ட் லஞ்சுன்னு பார்த்துடலாம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான். என்ன அப்படின்னா, ஆப்பமும் கடலைக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கு கடலைக்கறி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு இந்த தை வெள்ளி அப்படிங்கிறதுனால சாம்பார் வச்சு கேரட் பொரியல், இதுதான் அன்றைக்கி வந்து டிஃபன் அண்ட் லஞ்சு. இப்போ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்லேருந்து நம்ம கடலைக்கறி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரிஞ்சி இல, 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் இஞ்சி பூண்டு நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு 3 பல் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகணும். அது வர கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அது வர கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வெங்காயம் வந்து சட்டுன்னு வதங்கிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஓரளவுக்கு சூப்பராக நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம ஒரே ஒரு மீடியம் சைஸ் சின்ன ஒரு தக்காளி பழம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலரை விட்டுடலாம். நான் பார்த்திங்கன்னா சென்னா வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சென்னாவோட அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் நம்ம தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணலை, அதனால் 1 டீஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள், எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு இந்த மாதிரி மசித்து வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கடலைக்கறிக்கு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் சன்னால் வந்து கொஞ்சமாக கருகப்பிலை ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நம்ம சன்னா. அவ்வளோதான், நல்லா அந்த உருளைக்கிழங்கை மசிச்சு விட்டுணும். அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்துடும். மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கோட கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சாம்பார் வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன், அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் இஞ்சி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுட சுட சாதத்தில் இந்த சாம்பார் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பழுத்த பழமாக 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் அது இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி பழம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருகப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம் வந்து பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா வதங்கி நல்லா சுண்டிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன், காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் இருக்கும். நான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவோட பச்சை வடை எல்லாமே ஓரளவு கொஞ்சம் போனதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கரண்டிக்கு 2 கரண்டி வந்து பார்த்திங்கன்னா துகரம் பருப்பு எடுத்து மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை அலம்பி பார்த்திங்கன்னா நான் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெல்லம் கொஞ்சமாக நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், அல்லது வேண்டாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கபகபன் மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷான மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம லெமன், அதாவது 1/2 லெமன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இருக்கும்னா அந்த லெமன் ஜூஸ் அந்த மாதிரி மேலாக நம்ம சுற்றி விட்டுலாம். ஏன்னா நம்ம புளி எதுவுமே விடலை, தக்காளி பழம் மட்டும்தான் விட்டுருக்கோம். அதனால் கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சாம்பாருமே ரெடி ஆகிட்டு அடுத்தது வந்து நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடிகானமான பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருகப்பிலை, எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் பொறிக்கிட்டோம். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு 3 கேரட் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு உப்பு லைட்டாக போட்டு வேக வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதில் தண்ணி இருந்துச்சு, ஏன்னா அந்த கேரட் வேக வச்ச தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் டைம் கொடுத்து அது நல்லா அந்த காய்கறியோட சேர்த்து நல்லா வெந்துடும். ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கலர் விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பர் ரெடி ஆகிட்டு. எனக்கு கொஞ்சமாக உப்பு காணாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் லைட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னு நம்மளுடைய கேரட் தேங்காய் போட்ட கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக நல்லா சுட சுட ஆப்பம் வந்து விட்டுடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பா கல் எடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு விட்டுரு நல்லா ஆப்பம் விட்டுடலாம். அந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு நல்லா மொறு மொறுன்னு எடுத்தால் நம்மளுக்கு ஆப்பம் சாப்பிட சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மூடி வச்சு 1-2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பம் எவ்வளோ சூப்பராக நல்லா சுற்றி கோல்டன் ப்ரௌனாக ஆகி நம்மளுக்கு எப்படி மொறு மொறுன் இருக்குது பார்த்தீங்களா. சாஃப்ட் ஆப்பம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இதே மாதிரி உங்களுக்குமே ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். எதையுமே மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிட்டு. இப்போ ருத்ரா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் காலையில் வீட்டிலேயே சாப்பிட்றதம்மா, சூடாக இருக்கிறதுனால நான் வீட்டிலேயே சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவளுக்கு ஆப்பமும் கடலைக்கறியும் வச்சிடலாம். அப்புறம் லஞ்சுக்கு வந்து அவளுக்கு பேக் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டில் சுட சுட நல்ல சாதம் வச்சிடலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பாருமே ஒரு பாத்திரத்தில் விட்டுறலாம். இந்த சாம்பார் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் சாப்பிட நல்லா இருக்காது, அதனால் நான் தனியாக அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயே கொடுத்து விட்றேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரட் தேங்காய் போட்ட கறி அதுவுமே ரெடி பண்ணியாச்சு, அதுவும் வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சப்போட்டா பழம் தான் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளான டிஃபன் அண்ட் லன்ச் தான், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மார்க்கெட் செஞ்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுது அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். பாய்.